தமிழக வருவாய்த்துறை அமைச்சராகிய ஆர் பி உதயகுமார் அவர்களுடைய தந்தை போஸ் அவர்கள் உடல்நலக்குறைவால் இப்போ காலமாயிருக்காரு. அவருக்கு வயது 68. அமைச்சருடைய தந்தையினுடைய இந்த மறைவுக்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திரு போஸ் அவர்களுடைய மறைவை எண்ணி வருந்தக்கூடிய அவருடைய குடும்பத்தினருக்கும் மேலும் ஆர் வி உதயகுமார் அவர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கல்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அன்னாருடைய ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பார எல்லாமல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் அப்படின்ட்டு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய இரங்கல் செய்தியை பதிவிட்டிருக்காங்க. இதே மாதிரி ஆர் பி உதயகுமார் அவர்களுடைய தந்தை போஸ் அவர்களுடைய இந்த மறைவுக்கு பல அரசியல் பிரபலங்களும் பல அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய இரங்கல்களையும் அனுதாபங்களையும் அவங்களுடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல்களையும் தெரிவிச்சுட்டு வராங்க. இன்னொரு பக்கம், கொரோனா தொற்று அப்படிங்கிறது தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருதுன்னு தான் சொல்லணும். இதால் ஏற்படக்கூடிய உயிரிழப்பு பாதிப்பு இது எல்லாமே தொடர்ந்து அதிகரித்த வண்ணமே இருக்குது. இதனால் எல்லா அரசியல் பிரபலங்கள் மற்றும் சினிமா பிரமுகர்கள் எல்லாருமே மக்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்ன இருக்குது அப்படின்னா, எல்லாரும் எங்கு சென்றாலும் முகக்கவசம் அணிஞ்சிட்டு செல்லுங்க, முகக்கவசம் அணியாமல் யாரும் எங்கேயும் போக வேணாம் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை எல்லாருமே முன் வச்சுட்டு வராங்க. மேலும் பார்த்திங்க அப்படின்னா, இன்றைய தினம் கூட பிரபல தமிழ் இயக்குநராகிய தாமிரா அவர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்திருக்காங்க. இது மாதிரியான சம்பவங்கள் தான் கண்டிப்பாக எல்லாருமே தடுப்பூசி வந்து போட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த மரணங்கள் வந்து அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக தடுப்பூசி வந்து எல்லாருமே போடுங்க அப்படிங்கிறதையும் ஒரு முக்கியமான வேண்டுகோள் எல்லாருமே வந்து முன் வச்சுட்டு வராங்க. மேலும் நீங்கள் தடுப்பூசி போட்டாச்சா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஆர் பி உதயகுமார் அவர்களுடைய தந்தையாகிய போஸ் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மேலும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நம்ம சேனலுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.